ഇപ്പുറത്തേക്കിലോട്ട് ഫോറസ്റ്റ്, ഫോറസ്റ്റ് കഴിയുമ്പോൾ അവിടെ ഒരു റോഡിലേക്ക് കയറും. അവിടുന്ന് ഇടതുവശം, വലതുവശം മാനന്തവാടി ടൗൺ ആണ്. പതിനഞ്ച് കിലോമീറ്റർ ഫോറസ്റ്റ് ആണ്. അത് കഴിഞ്ഞ അവിടെ ക്രോസ് റോഡ്, മൈസൂരിൽ നിന്ന് വരുന്ന റോഡ് മാനന്തവാടിക്ക് പോകും. ஹாய், ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் மொழி. இன்னைக்கு நம்ம கூர்க் ட்ரிப்பில் செகண்ட் டே. ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து இருப்பு ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து பெங்களூர் போகிறோம். போகிற வேலையை பார்த்தீங்கன்னா நாகர்ஹோல் நேஷனல் பார்க் என்ட்ரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பிளான். பட் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சொதப்பிடிச்சுன்னு தான் சொல்லணும். என்னென்னா சைடில் கொடுக்குற மேப் விசிபிளாக பார்த்தீங்களா, இந்த ரூட் தான் நாங்கள் வந்து மேப்பில் போட்டுட்டு ரிட்டன் பெங்களூர் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா அதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பைக் கூட வந்து அலோவ் பண்ணுற மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் காமிச்சிருக்காங்க. பட் இந்த ரூட்டில் பைக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி கார்ஸ். இந்த செக் போஸ்ட்டில் உங்களை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பைக் அலோவ் பண்ண சான்ஸே இல்லை. கார் கூட நீங்கள் வந்தீங்கன்னா உள்ள என்ட்ரி போட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸிட்ல வந்து செக் பண்ணுவாங்க, உள்ள என்ட்ரி என்ன கார் எக்ஸிட் ஆகிடுச்சா செக் பண்ணுவாங்க ஃபாரஸ்ட்டில். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் சரி போட்ட மேப் ரூட்டு தான் சொதப்பிச்சுன்னா சரி வந்து வந்ததுக்கு நேஷனல் பார்க்கை விசிட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ரூட்டை பிடிச்சாவது பெங்களூர் போயிடலாம் அப்படின்னு பிளானில் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் எடுக்க வந்தால் அங்கே கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது கூட விசிட் பண்ணாத ரீசன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேன் தெரியல, இந்த மாதிரி வேனில் வந்து ஒரே ஒரு வேன் தான் வச்சிருக்காங்க. இந்த ஒரு வேனில் டோட்டலாக ஒரு டேக்கு வந்து ரெண்டு ட்ரிப் தான் போகிறாங்க. டைமிங்ஸ் வந்து 2:00, 3:00, 6:00 கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து. பட் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, ஜஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு வேன் கணக்கு தான். வேனில் ஒரு 20 சீட்ஸ் இருக்குமா அவ்வளோ ஃபஸ்ட்டு சோல்வ் பண்ணுவாங்க. அப்புறமா வேன் உள்ள என்ட்ரி ஆனப்புறமா எகைன் ஒரு 20 சீட் சோல் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா டிக்கெட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. டோட்டலாக ரெண்டே ரெண்டு ட்ரிப் தான் அந்த வேனில் போவாங்க. சரி போட்ட பிளானில் மேப்பும் சொதப்பிடிச்சு அப்புறமா நேஷனல் பார்க் என்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி ரிட்டன் பெங்களூர் போகிறான்ட்டு திரும்ப வந்து மேப் போட்டால் அது எகைன் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டை தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அப்புறமா ஒரு போலீஸ்ட்டு என்கொயரி பண்ணோம். என்கொயரி பண்ணப்போ அவங்க ரூட் சொன்னாங்க, அதாவது கேரளா பார்டர் உள்ள என்ட்ரி ஆகிட்டு அப்புறமா அங்கேயே ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றிட்டு திரும்ப ரிட்டன் வந்து மறுபடியும் கர்நாடகா பார்டர் என்ட்ரி ஆகி ரிட்டன் பெங்களூர் போகிற தான் ரூட். பட் இந்த நேஷனல் பார்க் ஃபஸ்ட்டு காட்டின ரூட் மேப் ஆகட்டும், இப்போ நாங்கள் எகைன் போகிற ரூட் ஆகட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா 6:00 டோட்டல் எல்லா வெஹிக்கிளுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எந்த வெஹிக்கிள் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து அந்த நாங்கள் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டோட எண்ட்லேருந்து கவர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பைக் அலோவ் பண்ணுவாங்க, பட் 6:00 அதுவும் ஸ்டாப். பட் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பைக்கும் அலோவுட் கிடையாது, ஒன்லி கார் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த நேஷனல் பார்க் நாகர்ஹோல் நேஷனல் பார்க் வந்து விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏழையராக வந்துடுங்க. ஃபஸ்ட்டே டிக்கெட் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டே மட்டுமே தான் நீங்கள் வந்து உள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்க முடியும். நீ கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட அங்கே வந்ததுக்கான யூஸே இல்லை. எவ்வளோ ஸ்டேட்லேருந்து வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா ரிட்டன் போயிட்டு வாங்க, வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போட்ட பிளான் படி பார்த்தீங்கன்னா மேப் வந்து ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 6:00-7:00 சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக டோட்டல் பிளான் கொலாப்ஸ் ஆகி எக்ஸ்ட்ரா ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்து கேரளா எல்லாம் சுற்றி எடுத்து போய் பார்க்கும்போது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. மேப் எக்ஸாக்டாக நாங்கள் வந்து ரீச் ஆகிற டைமே அது பார்த்தீங்கன்னா 10:00, 10:30 அந்த ரேஞ்சில் தான் வந்து மேப்பே வந்து டிஸ்பிளே ஆகுது, ரீச் ஆகும் பெங்களூர் ரீச் ஆகிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்து ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். டைமிங்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைடர் முகி, பாய்.